வணக்கம் தோழர்களே, பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 314 நாட்களாகிறது. இந்நிலையில் இன்று ஆகஸ்ட் 15 கத்தார் தலைநகர் தோஹாவில் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா, எகிப்து மற்றும் கத்தார் உள்ளிட்ட நாடுகள் பேசவிருக்கின்றன. ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட பேச்சுவார்த்தையில் தாங்கள் கலந்து கொள்ள போவதில்லை என்று பலஸ்தீன் தரப்பு அறிவித்திருந்தது. அவர்களின் மிக முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய நபராக இருந்த, தூதுவராக இருந்த கனியை அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு இந்த முடிவை மிக தீர்க்கமாக எடுத்துள்ளது பலஸ்தீன் ஹமாஸ் தரப்பு. இந்த குறிப்பிட்ட பேச்சுவார்த்தை வேறு ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வருமா என்பதும் கவனிக்கக்கூடியதாக ஒன்று இருக்கிறது. அதை குறித்தான் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ இந்த ஒரு பக்கம் இந்த பேச்சுவார்த்தைக்கான நாள் போகுது. அதே போல நான் இதை எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இப்போ இன்றைய இந்த கடந்த 2 நாளா வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து வரக்கூடிய தகவல்கள், அங்க அவங்க கூட அவங்களுடைய மீடியா நேரடியா பேசுறது, அதாவது மற்ற யாரும் சொல்லி நம்ம பாக்குறது இல்லாம அந்த மீடியாக்கள்ல இருந்து, அந்த மீடியால இருக்க அந்த டிபேட், அந்த டிவில டிபேட்ல எல்லாம் உள்ள இருக்கிற ஹீப்ரு சேனல்ல எல்லாம் அவங்க பேசக்கூடியதெல்லாம் கவனிக்கும் போது, சோ இப்போ இந்த ஒரு வாய்ப்பை விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த போர் நிறுத்தத்தை விட்டுட்டோம், இந்த உடன்படிக்கையில கையெழுத்து போடாம விட்டோம்னா மிகப்பெரிய அளவுல நமக்கு இது பேக் ஃபயர் ஆகும், நமக்கு இது பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற கூட உள்ள இருக்கிற மக்கள் ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அது சரியான சொல்லுங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து அதே போல ஹிஸ்புல்லா வந்து நிறுத்தாம கண்டினியூஸா தாக்குதல் நடத்திட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 8ல இருந்து 10 தாக்குதல் கண்டினியூஸா போயிட்டே இருக்குது. பர்டிகுலரா அவங்க வந்து ராணுவ தளங்களா வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்றைய பேச்சுவார்த்தை எப்படி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பேச்சுவார்த்தை வந்து பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வந்து இதுவரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகள்ல ஹமாஸ் தரப்பு மற்ற தரப்புகள் எல்லாம் ஒத்துக்கிட்ட பேச்சுவார்த்தைய நெத்தன்யாகு தான் நிராகரிச்சிருக்கார். இப்போ ஒவ்வொரு டைமும் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து முடிவுக்கு வந்ததுக்கான அடிப்படை காரணம் நெத்தன்யாகுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால நெத்தன்யாகுக்கு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் பண்ணக்கூடாதுங்கிறது மட்டுமே வந்து திட்டமா இருக்கு. அதற்கு அவருக்கு இருக்கிற காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்கு. அவருடைய வலதுசாரி சப்போர்டர்ஸ், சயனிஸ்ட் ஹார்ட்லைனர்ஸ், அவங்க கிட்டத்தட்ட வந்து தீவிரவாத கும்பல் மாதிரி தான் வந்து அவருக்கு கூட இருக்கிறாங்க வலதுசாரிகள். ஸோ அவங்க வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, நீ ஒருவேளை வந்து சீஸ்ஃபயருக்கு அக்ரி பண்ணுனானா நீ அதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்க முடியாது அப்படிங்கிற நெருக்கடியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ சமீபத்தில் அவரு இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் ஸ்மார்ட்ரிச் பேசும்போது சீஸ்ஃபயர் டீலுங்கிறது ஒரு சரண்டர் டீல் தான் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேல் வந்து நேரடியா சரண்டர் ஆகுது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார். ஸோ அதுதான் கிட்டத்தட்ட வந்து வலதுசாரிகள், இஸ்ரேலுடைய கேபினட் அமைச்சர்கள் வந்து சொல்ற கருத்துங்கிறது, சீஸ்ஃபயருங்கிறது கம்ப்ளீட்டா வந்து நம்ம சரண்டர் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொல்றாங்க. அது அவங்க தரப்புல இருந்து, வலதுசாரிகள் தரப்புல இருந்து அவங்க வைக்கிற காரணம் என்னன்னாக்க, ஒட்டுமொத்தமா ஹமாஸ் அழிக்கணுங்கிறது தான் அந்த போரினுடைய அடிப்படை நோக்கம். அவங்களை வந்து கம்ப்ளீட்டா அழிக்கணுங்கிறது, அதை வந்து இடையிலேயே நிறுத்திட்டு நீங்க சீஸ்ஃபயர் மூலமா வந்து பேச்சுவார்த்தை மூலமா வந்து முடிவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து சரண்டர் ஆகிட்டதா தான் அர்த்தம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. எசென்சியலி நீங்க வந்து தியரிட்டிக்கலா பாத்தீங்கன்னா சரண்டர் தான், ஏன்னா இஸ்ரேலால இந்த போரை வந்து தாக்கு கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹமாஸை வந்து வீழ்த்த முடியல. இன்னும் காலத்துல வந்து கடுமையான சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஹமாஸோடைய படைப்பிரிவுகளை உங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த 22 பிரிகேட் பெட்டாலியன் வந்து காசாக்குள்ள சண்டை நடத்திட்டு தான் இருக்காங்க. 28 பெட்டாலியன்ல 22 பெட்டாலியன் இன்னும் வந்து சண்டை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து எந்த வகையிலும் ஹமாஸை வந்து அழிக்க முடியாது. இதுக்கு மேல வந்து அழிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. மக்களை அழிக்கிறத தவிர வேற எந்த ஆப்ஷனும் அவங்களுக்கு இல்லை. அழிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தினம் தினம் வந்து மாசக்கர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மாசக்கர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல வந்து அவங்களால வந்து மக்களை அழித்தாலும் ஹமாஸை அழிக்க முடியாதுங்கிறது தெளிவா தெரிஞ்சுது. ஸோ அதனால வந்து அது வெற்றி அடைய முடியாத ஒரு போர். இது அமெரிக்க தரப்புல இருந்து இப்போ தெளிவாகவே அபிஷியல்ஸ் சொல்றாங்க, இது வந்து வெற்றி அளிக்க முடியாத போர் தான், இது வந்து கம்ப்ளீட்டான ஃபெயிலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய அபிஷியல் தரப்புல இருந்தே வந்து பேச ஆரம்பிச்சாங்க.
இப்போ இதுக்கு வந்து இறுதியான தீர்வுங்கிறது பேச்சுவார்த்தையின் மூலமா அந்த ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணி இந்த போருக்கான ஒரு முடிவுரை வந்து எழுதுறதுமே வந்து தீர்வா இருக்கு. ஆனா அந்த தீர்வு திட்டம் நெதன்யாகுவுடைய பிளானுக்கு வந்து ஏற்றதா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இல்லைங்கிறது தான் கிளியரானது. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையை வந்து தடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் வந்து நெதன்யாகு பண்ணிட்டு இருந்தாரு. இஸ்மாயில் ஹெனியவை தூக்குறதுக்கான காரணம், அவர் வந்து மாஸ்கர் பண்றதுக்கான அடிப்படையான காரணம்ங்கிறது இந்த சீஸ்பயர் டீல வந்து முடிக்கிறது தான். ஸோ சீஸ்பயருங்கிறது பேச்சுவார்த்தையை இடம்பெறக்கூடாதுங்கிறது தான் வந்து அவருடைய தீர்வா இருந்தது. அடுத்த கட்டமா இந்த போரை வந்து விரிவாக்கம் பண்ணி அமெரிக்கா வந்து போருக்குள்ள நேரடியாக கொண்டு வரணுங்கிறது தான் அவருடைய தீர்வு திட்டமா இருக்கு. ஸோ அது நீண்ட கால தீர்வு திட்டம், அவருடைய அவருடைய ஆட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இதுதான் வந்து அவர் தீர்வா வச்சிருக்கிறாரு. ஈரான் கூட நேரடியா போர் நடத்தணுங்கிறது தான் தீர்வா வச்சிருக்கிறாரு. அந்த போர் இவங்களால நேரடியா வின் பண்ண முடியாது, அதனால அமெரிக்காவோட உதவி தேவைப்படுது. அதனால அமெரிக்கா வந்து போருக்குள்ள வரணும், அது ஈரானுடைய போர்ல வந்து அது நேரடியா பங்கெடுக்கணும், அப்பதான் வந்து ஈரானை வந்து வெற்றி முடியும் அப்படிங்கிறது தான் நெதன்யாகுவோட திட்டம். அதற்காக வேலைகள் தான் வந்து தொடர்ந்து பண்ணாரு. அதற்காக தான் ஹெனிய இதுல வச்சு டெஹ்ரான்ல வச்சு அசாசினேட் பண்ணாரு. ஸோ அதனால அவருடைய ஸ்டேக் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அதற்காக வந்து ஒர்க் பண்றாரு கம்ப்ளீட்டா வந்து, அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு. ஸோ அதனால வந்து எந்த வகையிலையும் வந்து ஒரு போர் நிறுத்தம்ங்கிற பேச்சுக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. எப்படியாவது இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை வந்து முறிக்கிறது தான் அவருடைய. இதை தெரிஞ்சதுனாலதான் ஹமாஸ் தரப்புல இருந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு போகல. ஏன்னா ஏற்கனவே ஒரு ப்ரப்போசல் அமெரிக்க தரப்புல இருந்து வச்சாங்க. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் சொன்னாரு இது இஸ்ரேலோட ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ப்ரப்போசல் வந்து இஸ்ரேலால் அங்கீகரிக்கப்பட்ட ப்ரப்போசல, அமெரிக்கா முன் வச்ச ப்ரப்போசல ஓகே சொல்லி ஹமாஸ் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ப்ரப்போசலை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதை மட்டும்தான் வந்து பேச்சுவார்த்தையில இருந்து இடம்பெறணுமே தவிர புதுசா மறுபடியும் வந்து ஒரு நெகோசியேஷன்ங்கிறத வந்து நம்ம ஆரம்பிக்கவே முடியாதுங்கிறது அவங்களுடைய கிளியரான நிலைப்பாடு. இதுல இவங்க வந்து நேர்மையா பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லைங்கிறத பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுகிட்டு இருந்த தலைமை பொறுப்புல இருந்தவரை வந்து நீங்க அசாசினேட் பண்ணதன் மூலமா வந்து உறுதிப்படுத்தினது. இன்னும் நைவா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தேன்னா உன்னுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் பேச்சுவார்த்தைக்கு வர்றதுல எந்த வித அர்த்தமும் கிடையாது. ஸோ அதனால அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, போர்ல வந்து நம்ம பேசிக்கலாம், ஆனா நீங்க வந்து அப்படி ஒருவேளை வந்து உண்மையாவே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா ஏற்கனவே பேசி முடிவுக்கு வந்த எல்லாரும் ஒத்துக்கிட்ட அப்போ ப்ரப்போசல நெதன்யாகு கிட்ட அக்ரி பண்ண வைங்க, அதுதான் இதுக்கான தீர்வு அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இப்ப அந்த ப்ரப்போசலை வந்து இவங்க முன் வச்சாங்கன்னா அப்ப இந்த பிரச்சனைக்கு வேலையே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அக்ரி பண்ணது நெதன்யாகு அக்ரி பண்ணதா தான் பைடன் சொன்னாரு. அப்ப பைடன் சொன்னது நெதன்யாகு அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ரப்போசலை மறுபடியும் ஓகே சொல்லி ஃபைனல் பண்றதுல எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால வந்து அவங்க பண்ணலாங்கிறது அவங்களுடைய நோக்கம் வந்து சீஸ்ஃபயர் கொண்டு வரணுங்கிறது நோக்கம் இல்லைங்கிறத தெளிவா வந்து விளக்குறாங்க. அதை தான் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நெகோசியேட்டரை வந்து கொலை பண்றாங்க, தொடர்ந்து அதுக்கப்புறம் மாசக்கர் பண்றாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் பிரேயர்ல இருக்கும்போது வந்து அவங்க மேல குண்டு போடுறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து என்னத்தை தெளிவுபடுத்துதுன்னா வந்து உங்களை நான் வந்து கொல்றதை மட்டும்தான் பிரதானமா வச்சிருக்கேனே தவிர நான் பேச்சுவார்த்தையின் மூலமா இதை தீர்வு கொண்டு வரதுக்கான நோக்கம் வந்து எனக்கு கிடையாதுங்கிறது தான் எவ்ரிடே வந்து அவங்க தெளிவுபடுத்து. அமெரிக்கா வந்து என்ன பண்ணுதுன்னாக்க அதை பிஆர் ஸ்டண்ட்டுக்காக இல்ல இஸ்ரேல் வந்து பேச்சுவார்த்தையின் மூலமா வந்து இதை தீர்த்துக்கலாம்னு சொல்லுது, அதனால உட்கார்ந்து பேசி நம்ம இதை தீர்த்துக்கலாம் அப்படின்னா. ஸோ இது வந்து ஏற்கனவே ஆஸ்லோ உடன்படிக்கையில வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை பண்ணி ஏற்கனவே பலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்கிறதுக்கான அடிப்படையான காரணமாகவும் அமைஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரியான திரும்ப ஒரு முட்டாள்தனத்தை வந்து இந்த நாடு சந்திக்கிறதுக்கு தயாரா இல்லை, இந்த மக்கள் சந்திக்கிறதுக்கு தயாரா இல்லைங்கிறது தான் வந்து ஹமாஸ் தரப்பு தெளிவுபடுத்தியிருக்கு. ஸோ இப்போ இது எதற்காக இவ்வளோ அவசர அவசரமா இந்த மாதிரியான ஒரு ப்ரப்போசல் வச்சாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது வந்து இப்படி ஒரு ப்ரப்போசலை வச்சுட்டாக்க ஈரான் ஹெஸ்புல்லாவுடைய ரிட்டலியேஷனை வந்து ஸ்டாப் பண்ணலாம், தள்ளி போடலாம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நோக்கம். ஏன்னா இதில் இடையில வந்து அவங்க பழைய பெரிய மீடியா கேம்பெயின் வந்து பண்ணாங்க,
ஹெஸ்புல்லா வந்து தாக்குதல் நடத்தாது, ஈரான் வந்து ரிட்டாலியேட்டரி தாக்குதல் வந்து நடத்தாது, இந்த சீஸ்ஃபயரை ஒத்துக்க வச்சுட்டாக்க வந்து அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு. நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டு ஈரானை வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில அவங்களுடைய சோவர்னிட்டியில வந்து கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக நான் சீஸ்ஃபயரை கொண்டு வர்றேன், அதுல பல நாடுகள் சம்பந்தப்பட்டு உடனடியா சீஸ்ஃபயர் பண்ணணும், உடனடியா இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றது, இவ்வளவு காலம் பண்ணாம இருந்துட்டு இப்ப வந்து $20 பில்லியன் வெப்பன் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதா வந்து ஓகே சொல்லிட்டு அக்ரிமெண்ட் பண்ணிட்டு இப்ப வந்து நாங்க வந்து நீங்க ரிட்டலேட்டரி ஸ்ட்ரைக் பண்ணலைன்னாக்க இந்த சீஸ்ஃபயர் வந்து ஓகே ஆயிடும், இந்த மக்கள் வந்து பாதிப்புல இருந்து வெளியேறிடுவாங்கன்னு சொல்றதுங்கிறது ஒரு ஏமாற்று வேலை. இது கம்ப்ளீட்டா வந்து எல்லா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கும் தெரியுது, ஆனா மக்கள் தரப்புல இருந்து இதை வந்து இவங்க புஷ் பண்றதுக்கான ஒரு முயற்சியா தான் வந்து இந்த பிஆர் கம்பெயின் நடத்துறாங்க மக்கள் தரப்புல இருந்து. ஏன்னா அவங்க டெஸ்பரேட்டா வந்து அவங்களுக்கு சீஸ்ஃபயருங்கிறது தேவை, ஏன்னா அன்றாடம் வந்து அனுபவிக்கிறாங்க, சோறு இல்லாம, வியாதியில, குழந்தைகள் படுகொலை செய்யப்படுது, எதையுமே வந்து தாங்கன்னா துயரத்தை வந்து அடைஞ்சிட்டு. ஸோ அதனால அந்த மக்களுக்கு இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள் சொல்லும் போது அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு சைக்கலாஜிக்கலான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ நம்ம அமைப்புகளே வந்து ஒத்துக்கலைனாக்க இப்ப இவங்களே நமக்கு துரோகம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து உருவாகணுங்கிறது தான் இப்ப அவங்களுடைய நோக்கமா இருக்கு, அதற்காக தான் இந்த மாதிரி வந்து வைக்கிறாங்க. ஸோ அது தெரிஞ்சதுனாலதான் வந்து நீங்க உண்மையாவே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா ஏற்கனவே அக்ரி செய்யப்பட்ட உடன்பாட்டை வந்து நடைமுறைக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறத இவங்க தரப்புல இருந்து தெளிவுங்க. இப்ப இதுல இருந்தே நல்லா தெரியுது, ஏற்கனவே அக்ரி பண்ணப்பட்ட உடன்பாட்டை நடவடிக்கைக்கு கொண்டு வராதன் மூலமா இவங்களுக்கு உண்மையாவே வந்து சீஸ்ஃபயர் பண்றதுல அக்கறை இல்லைங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ இன்னைக்கு இவங்கக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி அது எந்த மாதிரியான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு தரப்பே இல்லாம வந்து எப்படி பேச்சுவார்த்தை நடத்தும், ஒரு தரப்பு இல்லாம பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா அது எப்படி தீர்வுக்கு வரும்? ஏன்னா இதை தான் வந்து ஸ்ரீலங்காவில் தமிழர் தரப்பை வந்து ஒதுக்கிட்டு பேச்சுவார்த்தையை வந்து கொண்டு போறதுக்கான முயற்சியில அமெரிக்கா ஈடுபட்டுச்சு. டோக்கியோவில் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்த அமைதி பேச்சுவார்த்தைங்கிறத கம்ப்ளீட்டா மாற்றி நியூயார்க்கு கொண்டு போய், நியூயார்க்ல இருந்து புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்புங்கிறதுனால நியூயார்க் போக முடியல புலிகள் தரப்பால. ஸோ அதனால அந்த அமைதி உடன்பாடு முடியறதுக்கான அடிப்படை காரணம் அமைஞ்சது எப்ப வந்து எதிரிய வந்து ஓரங்கட்டி அவனை வந்து பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வராம அவனை வந்து சைட்லைன் பண்றதுக்கான முயற்சி நடைபெறுதோ அப்ப வந்து கண்டிப்பா வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து முடிவுக்கு வராது, தொடர்ந்து வந்து இந்த போர் வந்து மேற்கொள்ளப்படும். ஸோ அதுதான் அவங்களுடைய திட்டமா இருக்கு. ஆனா அதை வந்து பப்ளிக் ஸ்டண்டுக்காக, மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சாரமா முன்வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு காவர்ட் திட்டமா வந்து வைக்கிறாங்க. இது ஒரு கிளண்டஸ்டைனான திட்டம், இது வந்து நேர்மையானது கிடையாது. நேர்மையானதா இருந்ததுன்னா ஏற்கனவே அக்ரி பண்ணப்பட்டிருந்த அந்த சீஸ்ஃபயரை தான் கொண்டு வந்திருக்கணும், அப்படி கொண்டு வரலங்கிறப்பயே இது வந்து நேர்மை இல்லாத திட்டம்ங்கிறது தெரியுது. இது வந்து ஈரானையும் ஹெஸ்புல்லாவையும் அவங்களுடைய ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக்ல இருந்து வந்து தள்ளி போடுறதுக்கான ஒரு முயற்சியா நடக்குது, அதை அவங்க தெளிவா உணர்ந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து அதை நான் வந்து நீ விரும்புகிற நேரத்துக்கு என்னுடைய ரெட்டலிட்டரியை நான் வந்து பண்ண மாட்டேன், என்னுடைய எதிர்த்தாக்குதலை நான் பண்ண மாட்டேன், என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நான் பண்ணுவேன், அதன் மூலமா உனக்கு நான் பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறத ஈரான் தரப்புல இருந்து அவங்க தெளிவு கொடுத்திருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் எப்போ தாக்குதல் நடத்துவேங்கிறத நான் தான் முடிவு. ஸோ அதனால வந்து நான் எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்துவேன், ஸோ நீ பயந்துகிட்டே இரு, உன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் காலியாகட்டும். இன்னைக்கு பென்கூரியன் ஏர்போர்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து மூடி கிடக்கு, யாரும் வெளியில போக முடியல, யாரும் உள்ளுக்கு போக முடியல. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு சைக்கலாஜிக்கலா அந்த சொசைட்டி வந்து பாதிப்புக்குள்ளாக்கிட்டாங்க. இந்த போஸ்ட் ட்ரமாட்டிக் டிஸார்டருங்கிறது, போஸ்ட் ட்ரமாட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து போர்க்காலத்துல ஏற்படுற அந்த மனநிலைங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு அந்த சொசைட்டிக்குள்ள. இப்போ இதுல நெத்தன்யாகு பங்கர்ல 12 நாள் ஆள் வெளியில வரல, பங்கருக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அந்த மக்கள் வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க தாக்குதலுக்கு. தாக்குதல் வந்து நடைபெற்றுச்சுன்னா மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகுவாங்களே தவிர நெத்தன்யாகு பங்கருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இப்ப இந்த மாதிரியான காவர்ட் நடவடிக்கைகள்ல ஒரு 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 கோழைத்தனமா வந்து நீ போய் ஒளிஞ்சுக்கிட்டு மக்களை வந்து பெரிய அளவுக்கு சிக்கலுக்குள்ளாக்குற ஒரு நடவடிக்கை தான் வந்து நெத்தன்யாகு தரப்புல இருந்து நடக்குது. ஸோ அதனால இது எந்த வகையிலையும் சீஸ்ஃபயரை விரும்புகிற ஒரு பார்ட்டியா தெரியல. இவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து பழிய போட்டுட்டு போரை வந்து தொடர்ந்து நடத்துறது தான் இவங்களுடைய திட்டமா இருக்கு, இந்த போரை விரிவாக்கம் பண்ணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஏன்னா இதுல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா புரியும், ஏன் வந்து இஸ்ரேலுக்கு போர் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத.
இஸ்ரேலால போர்ல வெற்றி அடைய முடியாது. அமெரிக்கா உள்ளுக்கு வந்ததுனா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். ஸோ அமெரிக்கா உள்ளுக்கு இருக்கிறதுக்கு இழுக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து நடைபெறுது. ஆனா அமெரிக்கா மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கு, தேர்தல் வருது. ஸோ அதனால வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணாலும் ஒட்டுமொத்தமான ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வுகள், உலகம் முழுக்க நடக்கிற நிகழ்வுகள், அதனுடைய சூழ்நிலை, அதனுடைய பொருளாதார கண்டிஷன், டாலருடைய சுச்சுவேஷன், அவங்களுடைய எதிர்கால வளர்ச்சி, எதிர்கால டாமினேஷன், இது எல்லாமே வந்து மிகப்பெரிய கேள்விக்கு வர்றதுனால அவங்களுக்கு எந்த தேர்தல் வந்ததுனாலும் எது வந்ததுனாலும் மிகப்பெரிய அளவுக்கு எதிரிகளை அழிக்க வேண்டிய இடத்துல அவங்களுடைய போரை வந்து விரிவாக்கம் பண்றதுக்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா வந்து ஒரு பக்கத்துல அந்த நியோகான்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதை தான் ஆரம்பத்திலேயே வந்து பைடன் பேசும்போது சொல்லியிருந்தாரு, வி கேன் ஹேண்டில் த்ரீ ஃப்ரண்ட் வார் அப்படின்ட்டு. நம்மளால வந்து மூன்று தரப்புல வந்து போரை வந்து நடத்த முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாரு. அப்ப மூன்று தரப்புல போர் நடத்தணும்னா, ஒண்ணு வந்து மிடில் ஈஸ்ட்ல, இன்னொன்று ரஷ்யா யுக்ரைன் போர், அடுத்து வந்து தாய்வானுக்கும் சைனாவுக்குமான அந்த போர். ஸோ இப்போ இந்த மூன்று போரையும் ஒரே நேரத்தில் நடத்துறதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஆரம்பத்துல பைடன் வந்து தெளிவுபடுத்தியிருந்தார். ஸோ அந்த திட்டத்தினுடைய, அது நியோகான்ஸோட திட்டம், அவங்களுடைய இந்த குளோபல் ஹிஜோமனியை வந்து காப்பாற்றுங்கிறதுக்கான திட்டம், அந்த திட்டம் வந்து இப்பவே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னா கண்டிப்பா வந்து அவங்க தயாரா இருக்கிறாங்க. அதற்காக தான் வந்து அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்கள், அவங்களுடைய மிலிட்ரி அசட்ஸ், இது எல்லாத்தையுமே இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா இப்ப இது வந்து வெறும் இஸ்ரேலை காப்பாத்துறதுக்கான ஒரு போரா வந்து நடைபெறுதா அப்படின்னாக்க, ரஷ்யா வந்து ஈரானுடைய பாதுகாப்புக்காக அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து நிலைநிறுத்தினதுக்கு அப்புறம் இது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அவமானமா கருதுது அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா வந்து நேரடியா களத்துக்குள்ள வந்து நிக்கிறதுங்கிறது அமெரிக்காவில் இந்த போரை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி அமெரிக்காவுடைய சிந்தனையாளர்கள் வந்து நகர்றாங்க. ஏன்னா நியோகான்ஸ் வந்து அமெரிக்கா வந்து, இதாவது ரஷ்யா வந்து ஒரு ஒரு கீழானவர்களா பாக்குறாங்க, அவங்களை அழிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட இருக்காங்க. ஸோ அதனால ரஷ்யா நேரடியா வருது, சைனாவும் இதற்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொன்னப்போ அவங்களுக்கு இது இந்த போரை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஹியூபரஸ்ல இருந்து வருது, அவங்களுடைய அகம்பாவத்துல இருந்து வருது. ஸோ அது திங் வந்து அதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த போரை வந்து விரிவாக்கம் பண்ணுங்கிறத வந்து பிரதான திட்டமா வச்சிருக்காங்க. இப்போ சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வருதுன்னா, இஸ்ரேலுங்கிறது ஈரான், ஹெஸ்புல்லா அவங்களுடைய தாக்குதலுக்கு பயந்துகிட்டு போர் நிறுத்தத்தை அறிவிச்சுக்கிச்சு அப்படிங்கிறது தான் வந்து தியரிட்டிக்கலா வந்து ப்ரூவ் ஆகும். அப்படி ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் வந்து இந்த பகுதியில டாமினன்ஸ் பண்ணதுங்கிறது கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எப்படி இந்த பகுதியில தன்னை நிலைநிறுத்தி வச்சிருந்ததோ அது கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு பயந்துகிட்டு போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்புக்கு இந்த போரை நிறுத்தணுங்கிறது தான் பிரதான நோக்கமா வச்சிருந்தாங்க. அதற்காக தான் வந்து அவங்களுடைய போரை வந்து அவங்க ரொம்ப கண்டெய்ன் பண்ணி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அதையே ஒத்துக்கிறான் எதிரி அப்படின்னா, நான் சொல்றதை கேட்க வேண்டிய நிலைக்கு நீ வந்துட்ட, அது ரியாலிட்டி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, பேலன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கறத நிரூபணம் பண்ணதான் ஆயிடுச்சு ஸ்ட்ராட்டஜிக்கலா. ஸோ இப்ப இந்த நெருக்கடி இருக்கிறதுனால அமெரிக்கா இந்த சைனிஸ்ட் என்டிட்டிய தொடர்ந்து இந்த மாதிரி வந்து அடிப்பட்ட பாம்பா வந்து, பல்ல புடுங்கின பாம்பா இந்த பகுதியில வைக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லாத விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலை வந்துருச்சுன்னா யார் வேணாலும் இந்த பாம்பை வந்து அடிக்க முடியும், பல்லு புடுங்கின பாம்பாயிடும். ஸோ அதனால அந்த நிலையில வந்து இந்த என்டிட்டியை வந்து வச்சிருக்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு காலத்துலயும் விரும்பாது. ஸோ அதனால இந்த போரை வந்து நடத்தணும், இந்த எதிரிகளை வந்து பயத்துக்குள்ளாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஸோ அதனால இப்படி பல வகையில இது வந்து மிக மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. போர் நிறுத்தத்துக்குன்னு போயிட்டாங்கன்னா மேற்கத்திய தரப்பும் சரி, இஸ்ரேல் தரப்பும் சரி, இவ்வளவு காலம் அவங்க இந்த பகுதியில வச்சிருந்த ஹோல்டுங்கிறது கம்ப்ளீட்டா நீக்கப்படுது. ஸோ அப்படி நீக்கப்படுற ஒரு சூழ்நிலை, ஸ்ட்ராட்டஜிக்கலா நீக்கப்படுது, அப்படி நீக்கப்படுற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அதை வந்து ஒரு காலத்துலயும் அவங்க வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஐ திங்க் வந்து அதை வந்து அவங்க ஓவர் கம் பண்றதுக்கான முயற்சிகள்ல தான் வந்து ஈடுபடுறாங்களே தவிர உண்மையாவே இந்த போர் நடத்தணுங்கிற திட்டம் வந்து அவங்களுக்கு கிடையாது. அதனாலதான் அவங்க வந்து புது புது கண்டிஷன்ஸை வந்து மறுபடியும் வருவி வைக்கிறாங்க. அதாவது நான் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க, நிறைவேற முடியாத கண்டிஷன்ஸை வந்து வைக்கிறதுனால இந்த போச்சு பேச்சுவார்த்தைங்கிறது முடிவுக்கே வராது. ஏன்னா நீங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வச்சீங்கன்னா மட்டும்தான் அது வந்து அக்செப்ட் பண்ணப்படும். நீங்க வாய்ப்பே இல்லாது, இது இது வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற புது கண்டிஷன்ஸை வந்து ஒவ்வொரு தரப்பும் வைக்கும்போது இந்த பேச்சுவார்த்தைங்கிறது
முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால இந்த பேச்சுவார்த்தைக்கும் அவர் புது கண்டிஷன்ஸ் தான் வந்து வைக்கிறாரு. அந்த கண்டிஷன்ஸ் ஒரு காலத்திலும் பாலஸ்தீனியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ அதனால இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்ப இன்னைக்கு அவங்களே போகலன்னதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வர்றதுக்கான எந்தவித வாய்ப்பும் கிடையாது. அவங்க ஒரு பிஆர் ஸ்டண்டுக்காக அதை நடத்துறாங்க, அதை வந்து அவங்க பொதுவெளியில வைப்பாங்க. நாங்க வந்து வாய்ப்பு கொடுத்தோம் இந்த போரை நிறுத்துறதுக்கு, ஆனா ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு இதை வைக்கிறதுக்காக தான் இந்த இந்த சந்திப்புங்கிறது இடம்பெறுது. இதுக்கு கத்தார், எகிப்து போன்ற துரோகிகள் வந்து உடன் போறாங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அவங்க வந்து இந்த ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக் வந்த உடனே அமெரிக்காவுடைய ப்ரெஷருக்கு பயந்துகிட்டு தான் இந்த கண்டிஷனை வந்து வச்சாங்க. இந்த இந்த அதாவது இந்த போரை வந்து உடனடியா நிறுத்தணுங்கிற இந்த திட்டத்தையும் வந்து முன் வச்சாங்க. இப்போ அமெரிக்கா சொல்றதை கேட்டு தான் வந்து அவங்க பண்றாங்க. ஸோ அதனால அவங்களும் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இந்த போரை நிறுத்தணுங்கிற நோக்கம் வந்து இவங்களுக்கு கிடையாது. அதனால வந்து இது அடுத்த கட்டமா வந்து அவங்க எப்போ இவங்க இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒருவேளை முறிவுக்கு வந்துருச்சு, இது இது இடம்பெறாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சுன்னா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு அதுவே வந்து வாய்ப்பா போகும். அவங்க வந்து அவங்களுடைய ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக் பண்றதன் மூலமா மட்டும்தான் வந்து இந்த போரை நிறுத்த முடியுங்கிற நிலை தான் இந்த இருக்கு. அதுதான் வந்து நடக்கவும் கூடிய சாத்தியக்கூறும் இருக்கு. ஏன்னா இந்த எனிமிக்கு போர்ஸ் மூலமா பதில் கொடுத்தா மட்டும்தான் இவனை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அதனால நீங்க எந்த வகையான அமைதி முயற்சியில ஈடுபட்டீங்கனாலும் இவனை அடிச்சு கையை காலை முறிக்கிற வரைக்கும் இவனுடைய இந்த இனப்படுகொலையை வந்து உங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏன்னா நடக்கிறது இனப்படுகொலை. இப்ப நீங்க இனப்படுகொலை பண்றவனை இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஹிட்லர் வந்து நாசி படைகளை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஹாலோகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான், இனப்படுகொலை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் நீங்க பேச்சுவார்த்தையா பண்ணுவீங்க? ஒரு இனப்படுகொலை பண்றவன்கிட்ட போய் பேச்சுவார்த்தை யார் நடத்த முடியும்? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவனை அடிக்கிறத தவிர வேற எந்த வழியும் கிடையாது. கொலகாரனை அடிக்கிறத தவிர எந்த வழியும் கிடையாது. ஸோ அதுதான் அதுக்கான தீர்வு. அதை நோக்கி தான் வந்து இது நகரும். இந்த பேச்சுவார்த்தைங்கிறது எந்த வித முடிவுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுல நான் வந்து எந்த இடத்துல கேள்வி கேட்கணும்னு ஆக்சுவலா நடுவுல ஒரு பார்ட் வந்தீங்க, நான் இங்கே சரி உங்களை நிறுத்தக்கூடாது அப்படியே கண்டினியூ பண்ணி முடிக்கிட்டு விட்டுட்டேன். என்ன பார்ட்னா, இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தையில ஒத்துக்கிட்டு போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டு வந்துருச்சுன்னா அப்ப வந்து அது ஒரு தோல்வி அடைஞ்சிட்டதா தான் இருக்கும். ஸோ தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய அந்த டிட்டரன்ஸ், அது சரணா சரியான வார்த்தையில அப்படின்னு ரொம்ப நாளா தேடுறேன் அந்த டிட்டரன்ஸுக்கு வார்த்தை, அரண் பாதுகாப்பு அரண் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க மேபி நான் தப்பா கூட சொல்லலாம், அதனுடைய பாதுகாப்பு அரண் அப்படின்றது உடஞ்சிரும். இது அதாவது இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ஈரானுக்கு பயந்துகிட்டு இது வந்து அடங்கி போயிருச்சு, அப்ப தோல்வி அடைஞ்சிட்டு தான் அர்த்தம் அப்படின்னு அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் பார்க்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு எந்த உபயோகமும் அமெரிக்காவுக்கு கிடையாது, ஸோ அவங்களை கழட்டி விடுறதுக்காக தான் பார்ப்பாங்க அப்படின்னு இது இதுல புரிஞ்சுக்கிறேன். இதுதான் நீங்க சொல்றதா புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் இஸ்ரேல் தரப்புல இருந்தேன் அப்படின்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் அங்க இருந்தேன் அப்படின்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, இவ்வளவு பிரச்சனையோ இத்தனை பேரை கொண்டுட்டீங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவங்க வந்து என்னதான் அமெரிக்கா இருந்தாலும் வந்து போட்டானா அமெரிக்கா வந்து என்ன காப்பாத்த போறது இல்லை, என் தலையில குடுத்துச்சு நாம சாவோம், என் குடும்பம் தான் சாவோம், நீ தொலைஞ்சு போகுது எதையும் பார்க்காம இப்போதைக்கு ஏத்துக்க. ஒரு இத ராஜதந்திர ரீதியான ஒண்ணு பாக்கலாம்ல, தோல்வின்னு பார்க்காம அந்த நேரத்துல அந்த நாட்டை காப்பாத்தணும், அந்த மக்களை காப்பாத்தணும், அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்தணும், நான் குலக்காரன் தான் ஆனா எனக்கு கீழே மக்கள் இருக்கிறாங்க அவங்களை நான் காப்பாத்தணும் அப்படின்னு இஸ்ரேல் முடிவு எடுத்தா அது தப்பாயிருமா? ஒரு இஸ்ரேல் தரப்புல இருக்கணும் அப்படிதான் அதை பார்ப்பான். நான் வந்து இந்த டெபிள் வாதம் சொல்லுவாங்கல்ல, பேய்க்கு சாதகமா இருந்து பேசினேன் அப்படின்னு எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்படி தப்பா போயிருமான்னு கேக்குறேன். அப்படி அப்படி அதை அவளுக்கு வந்து குறைச்சு மதிப்பிடணுமான்னு கேக்குறேன். ஒருவேளை ஒத்துக்கிட்டா இஸ்ரேல் ஒத்துக்கிட்டா இல்ல, ஆக்சுவலா ஸ்ட்ரெட்டஜிக்கலா வந்து அவங்க வந்து சிந்திச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எப்பவும் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இவங்களை வந்து வீழ்த்த முடியாதுன்னு தெரியும் போதே வந்து அவங்க முடிவு எடுத்திருக்கு, நம்ம வந்து இந்த இடத்துலயே நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்காம நம்ம வந்து நம்மளுடைய இந்த இதை வந்து நிறுத்திட்டு சர்வதேச அரங்கில ஒரு நல்லவனா வந்து நம்ம நடந்துக்கிட்டு பின்னாடி வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து இந்த இந்த ரிவெஞ்சை வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து ஸ்ட்ரெட்டஜிக்கலா வந்து எடுத்து திங்க் பண்ணியிருந்தாங்கன்னா எடுத்துருக்கு. ஆனா அவங்க ஹியூப்ரஸ்ல இருக்காங்க, அதாவது அகம்பாவத்துல இருக்காங்க. என்னையே தவிர இங்க யாருமே வந்து பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்துல இருக்கிறதுனால என்னுடைய ஊருக்குள்ள என்னை எதிர்த்து நீ உள்ளுக்கு வந்துட்ட, உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன், அதற்கான பதில் என்னங்கிறத நான் எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும். ஏன்னா என்னைய தாக்கிட்ட,
என்னைய வந்து அண்டர்மைன் பண்ணிட்டேன், என்னுடைய செக்யூரிட்டியை காலி பண்ணிட்டேன், என்னுடைய இவ்வளவு காலம் நான் உருவாக்கி வச்சிருந்த பேரை வந்து காலி பண்ணிட்டேன். அதனால இதற்கான பதிலடிங்கிறது இதை விட 100 மடங்கு அதிகமா உனக்கு நான் கொடுத்தா மட்டும்தான் நீ வந்து என்னை பார்த்து அஞ்சுவ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் வந்து எடுத்தாங்க. அதை தான் நம்ம பல இடங்கள்ல சொல்லியிருந்தோம். அந்த இம்பல்சிவான டிசிஷன்ஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான டிசிஷன்ஸே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரியான இடத்துல ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், நீங்க எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம எக்ஸ்போஸ் ஆயிடுவோங்கிறது அவங்களுக்கு அவங்க யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து எதிரியை வந்து குறைச்சி மதிப்பிட்டாங்க. இதை ஈஸியா 1 வாரம் 2 வாரத்துல வந்து இவங்களை கம்ப்ளீட்டா வந்து நம்ம சரண்டர் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கான அடிப்படை காரணம். ஏன்னா அவங்க வந்து எதிரியை வந்து குறைச்சி மதிப்பிடுறதுனுடைய விளைவு தான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இதை வந்து இப்ப இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முடிவு எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம இதுல இருந்து தப்பிச்சா போதும், நம்மளுடைய என்டிட்டியை வந்து காப்பாற்றணும், நம்மளுடைய நாட்டை வந்து காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இந்த இனப்படுகொலை வாதம் வந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே உடனடியா வந்து சர்வதேச சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க இதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு ஒரு ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலமா அந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவங்க பண்ணல. அவங்க கம்ப்ளீட்டா தங்களுக்கு வந்து இம்பியூனிட்டி இருக்கு, அமெரிக்காவுடைய ஆதரவு இருக்கு, அதனால வந்து இதை எந்த வகையிலையும் நம்ம விட்டு கொடுத்து போக கூடாது. நம்மளுடைய டிட்டரன்ஸுங்கிறது அடுத்தவங்களை அச்சுறுத்தல் மூலமா தான் வந்து நம்மளுடைய டிட்டரன்ஸ் வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. சாதாரணமா மற்ற நாடுகள் மாதிரி தாங்க இந்த பகுதியிலே இருக்கிறதுக்கு அவங்க விருப்பம் இல்லை. ஸோ ஏன்னா அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே அப்படித்தான், அப்படி அவங்களுடைய உருவாக்கம்ங்கிறதே அவங்க மற்றவங்க மாதிரி வந்து இருக்க முடியாத அளவுக்கு தான் அவங்களுடைய கட்டமைப்பு ரீதியான உருவாக்கமே இருக்கு. அதனால வந்து அவங்க ஆதிக்கம் செலுத்துறதன் மூலமா தான் அந்த பகுதியில நிலை நிற்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடிநாதமாவே இருக்கிறதுனால அதை வந்து அவங்க ஏத்துக்கிறதுக்கான மனநிலை. ஸோ அதனால வந்து அந்த முடிவை வந்து தவற விட்டுட்டாங்க. அது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த அரசு இருக்குமாங்கிறத வந்து இந்த நாடு இருக்குமாங்கிற ஒரு கேள்வியையும் இன்னைக்கு ஏற்படுத்துது. இப்போ இந்த இடத்துல அமெரிக்க மேற்குலக நாடுகள் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான தோல்வி அடைஞ்ச ஒரு அரசை நம்ம அந்த பகுதியில வச்சுட்டு விட்டுட்டு ஓடுறத வந்து கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஏன் பண்ண மாட்டாங்கன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். ஸோ அதனால இங்க வந்து இது வெறும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போட்டி கிடையாது, பலஸ்தீனியர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போட்டி கிடையாது, பலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போட்டி கிடையாது. இதுல பல பிளேயர்ஸ் சம்மந்தப்படுறாங்க. அதான் நான் சொன்னேன், ரஷ்யா உள்ளுக்கு வந்திருக்கு. ரஷ்யா வந்து ஈரானை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்து அவங்களுடைய கருவிகளை வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. அப்படின்னதுக்கு அப்புறம் இதை வந்து தன்னுடைய ஆதரவு சக்தியை இவ்வளவு காலம் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு நாட்டை வந்து விட்டு கொடுத்துட்டு காட்டி கொடுத்துட்டு கண்டிப்பா போகவே மாட்டாங்க. ஏன்னா நடக்கிறது குளோபல் காம்படிஷன். ஸோ அதனால இந்த ஜியோ பொலிட்டிக்கல் காம்படிஷன்ல என்ன விலை கொடுத்தாலும் சரி எதிர்த்து அடிக்கணுங்கிறது தான் வந்து அவங்க திட்டமா வச்சிருப்பாங்க. அதை நோக்கி தான் அவங்க நகருவாங்க. இந்த இந்த என்டிட்டியை வந்து கைவிட்டு ஓடணுங்கிற நிலை நோக்கி அவங்க ஒரு காலமும் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு அரண்ல தான் வந்து இந்த நாடு வந்து இங்க இந்த மாதிரியான கியூபரஸ் நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு கிரிமினல் என்டிட்டியா ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு டெரர் என்டிட்டியா ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அந்த என்டிட்டி தன்னுடைய ஆதரவுனால இருந்து இந்த பகுதியில அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல வந்து நின்றுட்டு இருக்கிறப்போ ரஷ்யா சைனா போன்ற நாடுகள் இதுக்குள்ள இன்ஃபுளுன்ஸ் பண்றதன் மூலமா இந்த என்டிட்டி வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கிடுச்சு அப்படிங்கிற இடம் வரும்போது அதை பாதுகாத்து அதை வந்து திரும்ப காப்பாத்தி திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களுடைய திட்டமா இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல எந்த இடத்துலையும் விட்டுட்டு போக மாட்டாங்க. நீங்க சொன்னதுல வந்து இஸ்ரேல்ல இருக்கிற சாமானிய மக்கள் வந்து இதை அந்த மாதிரி பார்த்துருப்பாங்களான்னா இல்லை. இப்ப நீங்க வந்து இஸ்ரேலிய சொசைட்டிங்கிறது எப்படியான ஒரு சொசைட்டியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இனப்படுகொலை சொசைட்டியா இருக்கு, ஒரு ஃபாசிஸ்ட் சொசைட்டியா இருக்கு. அங்க வந்து 50%ல இருந்து 70% மக்கள் வந்து இந்த போர் வந்து தொடர்ந்து நடக்கணுங்கிறாங்க, ஹெஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தணுங்கிறாங்க. ஸோ அதனால அந்த மக்கள் வந்து அந்த மாதிரியான மனநிலையில் இல்லை. அவங்களும் வந்து இந்த இந்த சைனிஸ்ட் என்டிட்டி எப்படி வந்து அந்த மக்களை வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்களோ, இந்த நாட்டை எப்படி கட்டமைச்சு வச்சிருந்தாங்களோ அதே ஹியூபரஸ் மனப்பான்மையில இருக்கிறாங்க. தாங்க வந்து உயர்ந்தவர்கள்னு நினைக்கிறாங்க, அந்த சுப்ரீமசி இருக்கு. அரபுலக மக்கள் வந்து அரபு மக்கள் வந்து தங்களை எப்படி வந்து அடிச்சு வீழ்த்திட்டு பெரிய ஆளா வந்துட முடியும், தன்னை விட பெரிய ஆளா இந்த பகுதியில எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒயிட் சுப்ரீமசி வந்து அவங்கள்ட்ட இன்பில்டா இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் சேரும்போது அந்த மக்கள் வந்து
இதுல எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்தணும், அமெரிக்கா தங்களுக்கு எப்பவுமே உதவி பண்ணுவாங்க, ஏன்னா அமெரிக்காவுடைய இனம் தான் நாம, அந்த ஒயிட்டு தான் நாமளும், அதனால எந்த இடத்துலயும் நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படிங்கறத தான் நம்புறாங்க. அவங்க வில்ஃபுல்லா வந்து ஒரு ப்ராக்சியா இருக்கிறதுக்கு தான் விரும்புறாங்க நம்ம. இப்ப ஏன்னா அமெரிக்காவுடைய உதவி இல்லாம இந்த நாடு இருக்கவே முடியாது, இந்த அமெரிக்கா சொல்றதை கேட்காம இந்த நாடு இருக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலையில தான் இருக்கு. எது சோவரின் ஸ்டேட்டு கிடையாது, அமெரிக்கா சொல்றதைதான் கேட்கணுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. இதுல வந்து முன்ன பின்ன இருக்கும், ஒரு இடத்துல இவங்க வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க இவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டு கிடையாது, இண்டிபெண்டா இயங்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது. ஸோ அதனால அப்படி வில்ஃபுல்லாவே ஏத்துக்கிறாங்க, அப்படி வந்து விருப்பப்பட்டு அந்த மாதிரியான ஒரு நிலையில வந்து தங்களை வந்து அமெரிக்காவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களா அந்த மக்கள் வந்து உணர்றாங்க. அதனால வந்து அதை வந்து கண்டிப்பா அமெரிக்கா நம்மளை விட்டு கொடுக்காதுன்னு தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த சொசைட்டி வந்து அந்த மாதிரியான ஒரு சொசைட்டியா இருக்கு. ஓகே ஓகே தோழர், பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு தான் தொடங்குதுன்னு சொல்றாங்க அந்த பேச்சுவார்த்தை. அதன் பிறகு அதுக்கு நீங்க சொன்ன மாதிரியே அது அவங்க இல்லைல்ல இந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம், இது ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து ஒரு இது கண்துடைப்புக்கு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்களா, இல்லை உண்மையிலேயே வந்து இதுல ஆர்வமா இல்லை, இது அப்போதைக்கு சால்வ் பண்ணுவோம் அப்படின்றது கடைசி நேரத்துலயாவது செய்யறாங்களா, கொஞ்சமாவது புத்தி வந்து அப்படின்றத பார்க்கலாம். வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியிருக்கா தோழர்களுக்கு? வேற ஒண்ணும் இல்ல தோழர், நம்ம தொடர்ந்து பேசலாம் தோழர். ஓகே தோழர், அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு அங்கிருந்து என்ன தகவல் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு பேசுவோம். தோழர்கள் அனைவருக்கும் நன்றி, உங்களுக்கும் மிக்க நன்றி சிந்தி தோழர். நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே, நன்றி வணக்கம். முக்கியமா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட், உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கமெண்ட்ஸும் படிக்கிறோம் நாங்க, 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தான் வீடியோ போடுறதுக்கு நேரம் கிடைச்சாலும் நீங்க எல்லா நாளும் அதுக்கு கூட எங்கேஜ் ஆயிருக்கீங்க எல்லா இதையும். அதனால ஒருவேளை நாங்க போடுற வீடியோ டிலே ஆச்சு அப்படின்னா பிஃபோரா நாங்க பண்ண எல்லா வீடியோவும் பாத்துருங்க. காரணம் என்ன, இது வந்து நீங்க இந்த அரசியலை தொடர்ந்து எந்த இதுவும் மிஸ்ஸிங் ஆகாம தொடர்ந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய பழைய வீடியோக்கள்ல 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் வீடியோ இருக்கும், அதுல மிக முக்கியமா செந்தில் தோழர் வந்து இதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. சர்வதேச அரசியல்கள்ல மிக முக்கியமா 3ஆம் உலகப் போருக்கான தொடக்கம் எங்கேருந்து வருது அப்படின்றதெல்லாம் பேசியிருப்பாரு, அதெல்லாம் மறக்காம பாத்துருங்க. மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம்.